ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்தோம்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. 1000 கோயில் கட்டுறதை விட, 1000 அன்ன சத்திரம் கட்டுறதை விட ஒருவனை படிக்க வைக்கிறது அன்னைக்கு ஒரு விஷயம் யதார்த்தமா சொல்லியிருந்தேன். ஒரு 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட என்ன சொல்லியிருந்தேன், அதாவது 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட, 1000 கோவில் கட்டுறதை விட ஏழைக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் யார் மனசை புண்படுத்துக்காக சொல்லலை. கோவிலுக்கு எதிரானவே நான் கிடையாது. நான் சாமி கும்பிட்றவன் தான். நான் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தன். என்னோடய வீட்டில் மதுரையில் இருக்க என்னோடய ஹோட்டல்ஸ் எல்லாமே அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எல்லா ஹோட்டலும் அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நான் வந்து ஆத்தா மீனாட்சியை பேரை சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். அன்னைக்கு கூட ஆத்தா பேரை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். இப்படிக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் சொன்னேன். அதை சில பேர் அவங்களுக்கு தப்பாக அது புரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன், ரொம்ப தாளிமோடு கேட்டுக்கிறேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் எந்த கோயிலுக்கு எதிரானவனே கிடையவே கிடையாது. நானும் சாமி கும்பிட்றமா இருந்தேன். காரணம், நான் படிக்காதவன், எனக்கு படிப்பு கம்மி. நான் படிக்கலைன்றனால நிறைய இடத்துல நான் அது மனசு உடஞ்சி இருந்திருக்கேன். அதனால் அடுத்தடுத்த ஒரு எல்லாத்துக்கும் படிக்கணும். நல்லா அன்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அத்தனை பேர் ரசிகர்கள் முன்னாடி இதை சொல்லாமல் வேறு எங்கே போய் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் அந்த படிப்பை வந்து நான் அதுக்காக நான் அப்படி சொன்னது, இது நான் சொல்கிறத மகாகவி பாரதியார் சொன்னது தான். அவர் சொன்னது அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்தத்தை அவர் சொன்னார். அதை உணர்ந்ததே நானும் சொன்னேன். மற்றபடி நான் வேற எந்த தவறான உள்நோக்கத்தை எதுவுமே சொல்லலை. நான் எப்பவுமே ஆத்தா மீனாட்சியோட தீவிர பக்தி. இப்பவும் சொல்றேன், எல்லாத்துக்கும் கல்வி வேணும்.